أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கின்றன. அவன்தான் மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தான். அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். இவர்களுக்காகவும் இவர்களுடன் சேராத பிற்காலத்தவர்களுக்காகவும் தூதராக அனுப்பி வைத்தான். அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அதுவே அல்லாஹுவின் அருளாகும். தான் விரும்பியவர்களுக்கு அதை அவன் அளிக்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். எவர்கள் தௌராத் வேதம் சுமத்தப் பெற்று பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். எச்சமூகத்தார் அல்லாஹுவின் வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களின் உதாரணம் மிக கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தினரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். நபியே, நீர் கூறுவீராக, யஹூதிகளே, மற்ற மனிதர்களை விட நீங்கள்தான் அல்லாஹுவுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால், மேலும் அவ் எண்ணத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணத்தால் அவர்கள் மரணத்தை ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவன். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு மீட்டப்படுவீர்கள். அப்பால் அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே, நீர் கூறுவீராக. ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிகளுக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். பின்னர் ஜுமா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்போந்து பூமியில் பரவிச் சென்று அல்லாஹுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அடிக்கடி அல்லாஹுவை அதிகமதிகம் தியானம் செய்யுங்கள். இன்னும் நபியே, அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டு விடுகின்றனர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே, நீர் கூறுவீராக.